சும்மா கேளு. நீங்கள் இன்னும் சேலஞ்ச் மேன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சேலஞ்ச் மேன்ஸ் சேனலில் பஸ் சிமுலேட்டர் ஐடின்ற கேமில் அட்டல் V3 மோட் பஸ் எப்படி டவுன்லோட் பண்ணணுன்னு தான் பார்க்க போகிறோம். கம் லெட் அஸ் சீ. அந்த பஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு கேரளா பஸ் மோட் லிவரி ஆப் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா அந்த பஸ் உங்களுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணால் கேரளா பஸ் மோட் லிவரி ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டிக்காக மோட்ஸ் என்ற ஆப்ஷன் போயிட்டு கேரளா மோட்ஸ்குள்ளே போனீங்கன்னா இப்படி தான் வரும். அதில் வந்து கேரளா மோட்ஸ் அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா இப்படி வரும். டீம் கேபிஎஸ் ஆண்ட்ராய்டுன்னு சொல்லிட்டு சுற்றும் கீழே அதில் வந்து அட்டல் V3 டீம் கேபி பை டீம் கேபிஎஸ்ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் மோட் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபைல்ஸ்ன்ற ஆப்க்குள்ளே போயிட்டு நான் டவுன்லோட் பண்ணதை காப்பி பண்ணி அப்படியே வந்து பஸ் ஐடி அதுக்குள்ளே போனீங்கன்னா மோட்ஸ் இருக்கும், அதில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கேம்குள்ளே வாங்க. கேம்குள்ளே வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். கேரேஜ் போனீங்கன்னா, கேரேஜில் சாரி, அப்படியே மோட் போனீங்கன்னா இங்கே கீழே வந்தீங்கன்னா ஏர்டெல் V3 பை டீம்னு இருக்கா, அது வந்து பேஜ்ரோ பிளாக் 2016 பக்கத்தில் இருக்குன்னா இந்த சைடு லெஃப்ட் இதுக்கு ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா பேஜரோ அந்த கார் வரும். அடுத்தது வந்து அந்த பஸ் வரும். ஆ, அவ்வளோதாங்க, இதுதாங்க, இதான் அட்டல் V3 பஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இதான் அட்டல் V3 பஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, சியூ. அடுத்து நான் அடுத்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு இந்த வீடியோவில் எதாவது புரியலைன்னா நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, சி யூ.